வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஈக்விசிஸ் அப்படின்ற சைட்டில் அனாலிசிஸ், அதில் வந்து ஸ்டாக் அனலைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி பண்ணுறவங்களுக்கும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் இந்த சைட் ரொம்பவே வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்குது. நேற்று நம்ம பார்த்த டேட்டாஸ் போக இன்றைக்கி மீதி நம்ம டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம். அந்த டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டிக்கு நிறையாவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து டே ப்ரைஸ் ஃபில்டர் பார்த்துட்டோம், வீக்லி ப்ரைஸோட ஃபில்டர், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட், வால்யூம், ஃபிபொனாசி லெவல்ஸ் இது பார்த்துட்டோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் இருக்குது. அந்த ஸ்டார் அப்படின்ற கேண்டில் எந்த இதில் வந்துனா டாட் ரெட்டியில் வந்திருக்கு. அங்கே கிளிக் பண்ணால் கீழே அந்த இது வந்துடும், அது ஃபில்டர் பண்ணி. ஸ்டார் அப்படின்றது டாட் ரெட்டியில் இப்போ ஹையில் வந்திருக்கு. நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் டாட் ரெட்டி வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்திருக்கு, இதுதான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ எந்த இதில் ஸ்டார் வந்துட்டு நம்ம தெரியாது இல்லையா, அதனால இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டார் எடுத்துடலாம். ஃபேஸிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் இருக்குது, ரெண்டு ஸ்டாக்ஸ் இருக்குது, டாட் ரெட்டியும் செஞ்சுரி டெக்ஸ்டைலும். இப்போ செஞ்சுரி டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஃபேஸிங் ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸு கிட்ட நடந்துகிட்ருக்கோம். இது நம்ம நேற்றே பார்த்துருக்கோம், செஞ்சுரி டெக்ஸ்டைல் இன்றைக்கி இறங்க போகுது, நேற்றே இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதுபோல் தான் இறங்கியிருக்கு. இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுது, அதாவது அந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து பாசிபிள் பிரேக் டவுன், அதை நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பாசிபிள் பிரேக் அவுட் அதுவும் பார்த்துருக்கோம். இப்போ ஹை ஹை டெலிவரி வால்யூம், ஓ இதுவும் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்து கேப் ஃபில்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கேப் ஃபில்டுன்னா என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கேப் ஃபில்டுனா நேற்று ஓப்பனிங், நேற்று சாயந்தரம் முடிஞ்சதுக்கும் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகிறதுக்கும் ரெண்டுக்கும் இடப்பட்ட கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி நேற்று முடிஞ்ச ரேட் வந்து 1495.80 இங்கே இருக்க க்ளோஸு, 1495.80 இன்றைக்கி ஓப்பன் ஆனது 1515 மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இந்த நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கு வித்தியாசம் இருக்குது, அதை அப்படியே இன்றைக்கி ஃபில் பண்ணிருச்சு. அதை தான் வந்து கேப் ஃபில்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. கேப் ஃபில்டு ஸ்டாக்குங்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். ஐஎம்பி புல்லிஸ் கேப் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் புல்லிஸ் கேப், ஐஎம்பினா இம்பார்ட்டன்ட், புல்லிஸாக கேப் அதாவது மார்க்கெட் வந்து ஏறியிருக்கு அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இம்பார்ட்டன்ட் புல்லிஸ் கேப், இம்பார்ட்டன்ட்னா புல்லிஸ் கேப்பாக இருக்குது. இந்த கேண்டலுக்கு இந்த கேண்டலுக்கு இடப்பட்ட பாருங்களேன், இவ்வளோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகி புல்லிஸ் ஆயிருக்கு, இதுதான் இம்பார்ட்டன்ட் புல்லிஸ் கேப். இதில் வந்து டெய்லியும் கேண்டில் அதாவது ஸ்டாக் வந்து மாறி மாறி வரும். அந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம்னா இந்த வெப்சைட்டில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அடுத்தது லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாங் அன்வைண்டிங்னா லாங்கை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், லாங் எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க, அன்வைண்ட்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ லாங் அன்வைண்டிங்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் லாங் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டாக்கை லாங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட அனலைஸில் சொல்கிறாங்க. லாங்கை கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். ஆர்எஸ்ஐ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அந்த இண்டிகேட்டரில் ஓவராக பாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆர்எஸ்ஐ ஓவர் பாட், அதாவது ஆர்எஸ்ஐ அப்படின்ற இண்டிகேட்டரில் ஹை அப்படின்றது இப்போ இது காமிச்சிட்ருக்கு. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டருங்கிறது 0 to 100 இருக்கும், அதில் வந்து ஹையாக காமிச்சிட்ருக்கனால ஆர்எஸ்ஐ வந்து ஹையில் காமிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம நிறைய அனலைஸ் பண்ண முடியும். இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறவங்க ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் ஷோல்டரில் இருக்கான்னு இதை வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த சான்ஸும் இந்த இதில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொமெண்டம், மூவிங் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் 10, மூவிங் ஆவரேஜ் 5, மூவிங் ஆவரேஜ் 20. மூவிங் ஆவரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இதில் ரெண்டு வகை இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து மார்க்கெட்டுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.